புதுச்சேரியில் இலவச மிக்சி கிரைண்டர் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி கடந்த 2011 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது இலவச மிக்சி கிரைண்டர் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரலில் நடந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மடிக்கணினி, மிக்சி, கிரைண்டர் விரைவில் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார். இதன்படி புதுச்சேரி அரசு சார்பில் இலவச மிக்சி கிரைண்டர் வழங்கும் விழா சாரம் அரசு மோட்டார் வாகன பணிமனை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. ரூபாய் 110 கோடி செலவில் 331,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக்சி கிரைண்டர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பேரவைத் தலைவர் எம் சபாவதி தலைமை வாங்கினார். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 3 தொகுதிகளைச் சேர்ந்த 300 பயனாளிகளுக்கு மிக்சி கிரைண்டர்களை வழங்கினார். அப்போது அவர் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 30 தொகுதிகளைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச மிக்சி கிரைண்டர் வழங்கப்படும் என்று அறிவித்தார்.